சார், நீங்கள் சென்டர் பாயிண்ட் வச்சுக்கணும். நீங்களாவே வச்சுக்கிட்டீங்களா? இப்போ இதுக்கு நேராக ஸ்கேலை எடுத்து இப்படி வச்சுக்கணும். இப்படி ஸ்லிப்பிங்ல இப்படி வச்சா நமக்கு தெரிஞ்சிடும்ல. அப்படியே இங்கிட்ட ஒரு தான் இங்கிட்ட ஒரு தான் வச்சுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இதெல்லாம் அழைச்சிருங்க. இந்த கீழெல்லாம் அழைச்சிட்டீங்களா? இப்போ போயிட்டு பார்க்குறேன். கரெக்டாக இருக்கு. இப்போ இந்த சென்டர் டாட்டை அழைச்சிருங்க. அழைச்சிக்கிட்டீங்களா? இப்போ இந்த இடத்துல இப்படி ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஏ, அந்த ஸ்கேலில் இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டீங்களா? லைன் போட்டுட்டோமா? அப்படியே நெக்ஸ்ட்டு ரிவர்ஸில் பேப்பரை திருப்பிக்கணும். இப்போ நம்ம யூ போடுறோம்ல, அந்த யூ போட போகிறோம். அப்படியே அப்படி போய் இப்படி போடணும். அப்படி வாங்கிட்டோம். போட்டுட்டோமா? நெக்ஸ்ட் அப்படியே இப்படி இப்போ இப்படி திருப்பிக்கோமா. இப்போ இங்கிட்டோட லைன் இங்கிட்டோட லைன் போட்டுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு இங்கிட்டோட லைன் நெக்ஸ்ட்டு இங்கிட்டோட லைன் போட்டுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு இங்கிட்டோட டாட் அப்புறம் இங்கிட்டோட டாட் வச்சுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு அப்படியே இப்படி போட்டு இந்த செய்யணும். அப்படியே அவங்களுக்கு தகுந்த மாதிரி திருப்பிக்கணும். இப்படி நான் திருப்பிக்கிட்டேன். அப்படியே இப்படி போடுங்க. போட்டுக்கிட்டீங்களா? இப்போ போட்டுக்கிட்டோமா? அப்படியே இப்படி போய் அப்படியே இப்படி வந்து ரிசிக்கணும். அப்படியே இந்த செய்யும். போட்டுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு இங்கிட்டோம். இப்போ அப்படியே இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இங்கிட்டோம் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்படியே ஸ்மாலாக ஒரு லைன், இங்கிட்ட ஒரு ஸ்மாலாக ஒரு லைன் போட்டுக்கிட்டீங்களா? அப்படியே இங்கிட்ட ஒரு டாட், இங்கிட்டும் ஒரு டாட் போட்டுக்கிட்டீங்களா? அப்படியே அப்படியே இப்போ அப்படியே இதுக்கு நேராக இங்கிட்ட ஒரு இப்படி ஸ்லீப்பிங் லைன். இப்போ அப்படியே இங்கிட்ட ஒரு ஸ்லாண்டிங் லைன், இங்கிட்ட ஒரு ஸ்லாண்டிங் லைன் அப்படியே இங்கிட்டு ஒன்று. இப்போ அப்படியே போய் இப்படி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு அப்படியே இதுக்கு கலர் வச்சுருங்க. வச்சுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கிட்டோடு கோடு, இங்கிட்டோடு கோ, இங்கிட்டோடு கோடு, அப்புறம் இங்கிட்டோடு லைன், இங்கிட்டோடு லைன், இங்கிட்டோடு லைன். இப்போ அப்படியே இப்படி போடுங்க.